எரிபொருள் விலை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. அதிகரிக்கும் மற்றொரு கட்டண உயர்வு. இலங்கைக்கு அதிர்ச்சி கொடுக்கும் ஜப்பான். ஆபத்தை எதிர்கொண்டுள்ள கோட்டாபய பூரண பாதுகாப்புடன் இலங்கைக்கு அழைத்து வர வேண்டும். முகத்தை முழுமையாக மறைக்கும் தலைக்கவசம் தளர்த்தப்பட்டுள்ள சட்டம். விலை சூத்திரத்தின் அடிப்படையில் எரிபொருள் விலைகளில் எந்த ஒரு மாற்றத்தினையும் ஏற்படுத்தாதிருக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் முதலாம் மற்றும் 15 திகதிகளில் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்படும் என மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்திருந்தார். இதன்படி எரிபொருள் விலை திருத்தம் நேற்றிரவு மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் இந்த விடயம் தொடர்பில் எந்தவித அறிவிப்புகளும் விடுக்கப்படவில்லை. இதன்போது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை மிகவும் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தர மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 88.42 அமெரிக்க டாலர்களாக காணப்படுகின்றது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக சாரதி அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் எதிர்வரும் காலங்களில் ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களையும் திருத்துவதற்கு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. திணைக்களம் அதன் அனைத்து சேவைகளுக்கான கட்டணங்களை திருத்துவதற்கு அமைச்சரின் ஒத்துழைப்பு பெற்றுள்ளதோடு இது விரைவில் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்று வட்டாரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. 2009 இக்கட்டணங்கள் இறுதியான திருத்தம் செய்யப்பட்டு 13 பின்னர் இந்த கட்டண திருத்தங்கள் இடம்பெறவுள்ளதாகவும் இதற்கு புதிதாக நியமிக்கப்பட்டு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பந்துல குணவர்த்தனவின் அனுமதி கிடைத்துள்ளதாகவும் திருத்தங்கள் திரைசேரிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சாரதி அனுமதி பத்திர திணைக்கள ஆணையாளர் வசந்த என் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். பல அரசாங்க துறைகள் வழங்கும் சேவைகளுக்கான கட்டணங்கள் மற்றும் கட்டணங்களுடன் ஒப்பிடுகையில் எங்கள் சேவைகளுக்கு கட்டணம் மிகவும் குறைவு. புதிய ஓட்டுநர் உரிமத்திற்கு ₹1,700 மற்றும் ஓட்டுநர் உரிமம் பாதுகாப்பதற்கு ஆண்டுகளுக்கு ₹250 அபராதம் மாத்திரமே அறவிடப்படுகின்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். கட்டுநாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலைய விரிவாக்க திட்டத்தை நிறுத்துவது தொடர்பாக இலங்கை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஜப்பான் நிறுவனம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான திட்டத்திற்கான நிதியுதவியை இடைநிறுத்துவதை அடுத்து குறித்த நிறுவனம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புதிய பல்நோக்கு முனையம் மற்றும் வீதியை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை நிறுவனம் 2022 பெற்றுள்ளது. அது அடுத்த ஆண்டுக்குள் முடிக்கப்பட வேண்டும். அதன்படி நிதி நிலைமை நன்றாக இல்லையென்றால் ஜப்பானிய நிறுவனம் சம்பந்தப்பட்ட திட்டத்திலிருந்து விலகக்கூறும் என திறன் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அகதிகள் போன்று நாட்டை விட்டு நாடு செல்லும் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ பாரிய ஆபத்தை எதிர்நோக்கியுள்ளதாக அதிபர் சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன தெரிவித்துள்ளார். முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டுக்கு விஜயம் செய்வது பிரச்சினை அல்ல எனவும் அரசாங்கத்தின் தலையீட்டினூடாக கோட்டாபய ராஜபக்ஷ பூரண பாதுகாப்புடன் இலங்கைக்கு அழைத்து வர வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க முழு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். முகத்தை முழுமையாக மறைக்கும் தலைக்கவசம் தொடர்பிலான சட்டம் தளர்த்தப்பட்டுள்ளது. அதேநேரம் மோட்டார் சைக்கிளை செலுத்துபவர்கள் மற்றும் பின்னால் அமர்ந்து செல்பவர்கள் பாதுகாப்பு தலைக்கவசம் அணிவதை கட்டாயமாக்கும் விதிமுறைகளுடன் புதிய வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மோட்டார் போக்குவரத்து சட்டத்தின் 158 பிரிவின் கீழ் கடந்த மாதம் 7 திகதி போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சரால் இந்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின்படி மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர் மற்றும் பின்னால் அமர்ந்து செல்வோர் பாதுகாப்பு தலைக்கவசம் அணிவது கட்டாயமாகும். இந்த தலைக்கவசங்கள் இலங்கை தர நிர்ணய விவரக்குறிப்பின் பி வகை பாதுகாப்பு தலைக்கவசங்கள் அல்லது பொருந்தக்கூடிய வேறு ஏதேனும் தரநிலைகளில் வகைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அத்தகைய பாதுகாப்பு தலைக்கவசம் இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தால் வழங்கப்பட்ட தயாரிப்பு சான்றிதழ் அடையாளத்தை கொண்டிருக்க வேண்டும். அவற்றின் வெளிப்புற மேற்பரப்பிலிருந்து ஒளி பிரதிபலிக்க கூடாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் குற்றத்தடுப்பில் ஈடுபடும் காவல்துறை அதிகாரி அல்லது இலங்கை ராணுவம் கடற்படை அல்லது விமானப்படை உறுப்பினர்களுக்கு மற்றும் தேசிய பாதுகாப்பில் பணிபுரிவோருக்கு இந்த விதிமுறைகள் பொருந்தாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. அதிகரிக்கும் மற்றொரு கட்டண உயர்வு. இலங்கைக்கு அதிர்ச்சி கொடுக்கும் ஜப்பான். ஆபத்தை எதிர்கொண்டுள்ள கோட்டாபய பூரண பாதுகாப்புடன் இலங்கைக்கு அழைத்து வர வேண்டும்.
முகத்தை முழுமையாக மறைக்கும் தலைக்கவசம் தளர்த்தப்பட்டுள்ள சட்டம்.